எனக்கு அப்டோ நினைந்தேன் எக்ஸ்ப்ளோர்ஸ். இந்த தடவை எங்கள் தூத்துக்குடியில் ஒரு பெரிய புக் ஃபேர் வச்சுருந்தாங்க. அதுக்கு வந்து பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் வந்து திறந்து வச்சுருந்தாங்க. அது எனக்கு தெரியாது, அவங்க சொன்னாங்க. அது நல்லா ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தில் வச்சு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் மேலே பெரிய ஒரு மகால் ஒரு தேர்ட் புக் ஃபெஸ்டிவல் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து நிறைய ரீட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கார்னரில் ஒரு செட்டப் மாதிரி வச்சு, அதில் வந்து பேனியன் ட்ரீ, ஆர்டிஃபிஷியல் பேனியன் ட்ரீலாம் வச்சு அழகாக பண்ணியிருந்தாங்க. அங்கே ஃபேன்லாம் வச்சு. அப்புறம் வந்து உள்ளே போனால் நிறைய கவுண்டர்ஸு, எங்கே பார்த்தாலும் கவுண்டரு. அதில் வந்து மோர் தென் 50,000 புக்ஸ் இருக்குமா. அப்புறம் வந்து அந்த டிஃப்ரெண்ட் பப்ளிஷர்ஸு, ஆர்த்தர்ஸு, அவங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணி இருக்கும் போல. அப்போ வந்து அப்புறம் வந்து அவங்க வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் புக் இருந்துச்சு. ரிலீஜியஸ் புக்ஸு, லாங்குவேஜ் டைப்ஸு, அப்புறம் வந்து தமிழ், இங்கிலீஷு, அப்புறம் வந்து நிறைய லாங்குவேஜ், ஹிந்தி, அந்த மாதிரி லாங்குவேஜ் எல்லாம் படிக்கிறதுக்குள்ள புக்ஸு, டிக்ஷனரி எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து சில இடத்துல இன்ட்ரெஸ்ட்லாம் போகுச்சு. ஆனால் நிறைய இடத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அது அந்த புக்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணி லைட்டாக காமிக்கிறதுக்கு மட்டும் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து எந்தெந்த புக் ஸ்டாலுக்கு எந்த கவுண்டர்னே தெரில, என்ன மாற்றி மாற்றி கவுண்டர் கொண்டு வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய கடையில் ஃபுல்லும் தமிழ் புக்ஸு, நிறைய கடையில் ஃபுல்லும் இங்கிலீஷ் புக்ஸு, நிறைய கடையில் ஒரு டைப் ஆஃப் புக் மட்டும்தான், நிறைய கடையில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மல்டியாக இருந்துச்சு. அது வந்து சூப்பராக அழகாக அடுக்கி வச்சுருந்தாங்க. ட்ராயிங் புக்ஸ், இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டாட் டு டாட் அந்த மாதிரி நான் கையில் வச்சுருக்கேன்ல அதெல்லாம். அப்புறம் வந்து ஹாரி பாட்டர் புக் இருந்துச்சு. அதில் வந்து ரொம்ப பிக்கெஸ்ட் புக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் டெத்லி ஹாலோஸ்ல நினச்சிட்டு இருந்தேன். அது பார்த்தோன்னே எனக்கு எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்கா. இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. எனக்கு காப்லெட் ஆஃப் ஃபயர் சாப்டர் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அதை பார்த்துட்டு இருந்தேன், அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ் காட்டினாங்களா, நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருசாக இருந்துச்சு. என்னோட பாம்பு அளவுக்கு இருக்கும் அந்த புக்கு. அங்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் சேத்தன் பகத் புக்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் வந்து எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டிங் ஆயிடுச்சு. ஏன்னா சீக்ரெட்ஸ் ஆஃப் டம்பிள்டோர் அப்படின்ட்டு கம்ப்ளீட் ஸ்க்ரீன் பிளேயில் ஒரே ஒரு புக் இருந்துச்சு. அதை நான் அப்படியே பொட்டி பொட்டி பார்த்து முழுசாக ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்புறம் வந்து நிறையா பிக்சர்ஸ்லாம் போட்டிருந்துச்சு. ஆனால் அது எனக்கு நான் ஹாரி பாட்டர் சீரீஸ் முழுசாக ரீட் பண்ணி முடிக்காததுனால எனக்கு தெரியல. ஏதாவது வந்துச்சுன்னா போங்க, கண்டிப்பாக போங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் படிக்கலைனாலும் இன்றைக்கி இல்லைனா என்னைக்காவது நம்ம கண்டிப்பாக படித்து ஆகும். அது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அன்றைக்கி நான் வந்து டெத்லி ஹாலோஸ் டிஷர்ட் வேறு போட்டிருந்தேன். அது வந்து ஹாரி பாட்டர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி நான் அதை எங்கள் அம்மாட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நிறையா ஸ்பீச் காம்படிஷன்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. நிறையா ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. நான் பார்க்கும்போது ஈவினிங்காக நான் டே ரெகுலராக வீட்டிலேருந்து வரும்போதே பார்க்குறதுனால நல்லாயிருக்கும், நல்லா பெருசாக இருக்கும். அதனால் நான் இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டேன், அவனும் போட்டேன். அப்புறம் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து அட்லஸ் எங்கள் மேம் காட்டினாங்க. அதே மாதிரி எனக்கு ஒன்று வாங்கணும்னு இருந்துச்சு.
பேப்பர் கிராஃப்ட்னு ஒன்று இருந்துச்சு, அது இன்ட்ரெஸ்ட்டு எடுத்துச்சு. பட் அது யூஸ்ஃபுல் இல்லைன்னு புரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வேணும்னு தோணிடுச்சு. கடைசியாக அட்லஸ், ஸ்கூல் அட்லஸ் மட்டும் ஃபஸ்ட்டு வாங்கிட்டோம். அப்புறம் வந்து மை ஃபஸ்ட் புக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்குள்ள புக்ஸ்லாம் அந்த கவுண்டரில் நிறையா இருந்துச்சு. கலரிங் புக்ஸு இந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. கடைசியில் ஸ்கூல் அட்லஸ் அப்படின்னு ஒரு புக் வாங்கிட்டோம். வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு யூஸ்ஃபுல்னஸ்லாம் புரிஞ்சிச்சு. இதில் எடுத்த அட்லஸ்க்கு நானே கூட்டத்தில் போய் பில்லு போட்டேன். அங்கங்கே ஸ்டாப் பண்ணி புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு முடிச்சுட்டேன். நிறைய புக்ஸ்லாம் நான் அன்றைக்கி ரீட் பண்ணேன். ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து என்னிங் வரைக்கும் ஏ டு செட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி எல்லா கடைக்கும், எல்லா புக்குக்கும் ஒரு பேர் இருக்கிற மாதிரி எல்லா கடைக்கும் ஒரு பேர் இருந்துச்சு. நிறைய டைப்ஸ் புக்ஸ், அதனால கிராஃப்ட் புக்ஸு, ஸ்டோரி புக்ஸு, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய புக்ஸ்லாம் இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் இருந்துச்சு எல்லா இடத்துலையும். ஏன்னா அந்த டைம் தானே பொன்னியின் செல்வன் மூவி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அங்கங்கே பொன்னியின் செல்வன் இங்கிலீஷ் வெர்ஷன்லாம் இருந்துச்சு. நிறைய பேர் அங்கேருந்து ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரே ஒரு அட்லஸ் மட்டும் கையில் வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்டோரி புக்ஸ்லாம் இருந்துச்சு ஃபுல்லாக. அப்புறம் வந்து இது வந்து எல்லாம் எல்லாமே மாரல் ஸ்டோரிஸ். அப்புறம் வந்து இதுதான் பொன்னியின் செல்வன். இவ்வளோ கரெக்டாக எப்படி இவ்வளோ எப்படி அடிக்க வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் எடுத்து போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன். இந்த கடையில் வந்து நிறைய இங்கிலீஷ் புக்ஸ் தான் இருந்துச்சு. பொன்னியின் செல்வன் இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ்லாம் இந்த கடையில் தான் இருந்துச்சு. தமிழ்லேயும் நிறைய புக்ஸ் இருந்துச்சு. நிறைய கூட்டமாக இருந்துச்சு ஒரே ஒரு டேபிள் பக்கத்தில். என்னென்னு பார்த்தா நிறைய மோட்டிவேஷ்னல் இதெல்லாம் போட்டு ஸ்டிக்கர்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் செமையாக இருந்துச்சு. இந்த புக்ஸோட எல்லாருமே ஸ்டிக்கர்ஸே நிறையா வாங்கியிருப்பாங்க போல. நான் அப்படி தான் புக்ஸோட நிறைய ஸ்டிக்கர்ஸ் வாங்கினேன். பாரதியார் ஸ்டிக்கர்ஸ் தான் நான் நிறையா வாங்கினேன். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ரெண்டு பாக்ஸ் ஃபுல்லுன்னு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தோம் ஒரு கவுண்டருக்கு. அந்த கவுண்டருக்கு லாஸ்ட்டு போகி நான் முதல்ல ஒரு புக் செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அது அப்புறமா வாங்கிக்கலான்னு நாங்கள் நான் லாஸ்ட்டு அந்த கவுண்டருக்கு தானே வரணும் அப்படின்ட்டு டக்குன்னு போய் உருவிட்டு வந்தேன். அது வந்து ஒரு அட்வென்ச்சர் ஸ்டோரிஸ் ஃபார் பாய்ஸ்னு இருந்துச்சு. நாங்கள் புக்கு வாங்கின ஸ்டாலில் வந்து இந்த ஸ்டாலில் வந்து ஃபுல்லுமே
இங்கிலீஷ் புக்ஸாக தான் இருந்துச்சு. இதில் வந்து நிறைய காமன் ஸ்பெசிஃபிக்காக தான் இருந்துச்சு. கார்ஸ் பற்றியும் மோட்டார்ஸ் பற்றியும் பைக்ஸ் பற்றியும் ஒயின்ஸ் பற்றியும் அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. லெகோலாம் இருந்துச்சு, ஆனால் அதுக்குள்ளே ஒரு லெகோ டாய் இருந்திருக்கும் போல் அது யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நான் திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால். அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வெளியில் உள்ள கவுண்டருக்கு வந்துட்டோம். காம்படிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே வந்து நம்ம கொடுத்த பில்லெல்லாம் போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே போடணும். லாஸ்ட் டே வந்து அவங்க வந்து அதெல்லாம் குலுக்கி அதுலேருந்து ஒன்று மூணு தடவை எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு தடவை எடுக்கிறவங்களுக்கு 1 lakh, செகண்ட் தடவை எடுக்கிறவங்களுக்கு 50,000, தேர்டு தடவை எடுக்கிற பேருக்கு வந்து 25,000. நாங்கள் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம், அது வந்து எங்களுக்கு எதுவுமே வரல. ஆக்சுவலி நாங்கள் வந்து 7:00 மேலே தான் போனோம். நாங்கள் ஆனால் வெளியே வரும்போது ஒரு 9:45 கிட்ட ஆயிடுச்சு. ஃபேட் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா எல்லாம் நான்வெஜ், அவ்வளமும் நான்வெஜ் தான். வெஜ்ஜு எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றையோன் மட்டும் இருந்துச்சு, அதில் ஒரு பானிபூரியும் அப்புறம் ஒரு சோளமும் வாங்கினோம். அதெல்லாம் நாங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ வீடியோன்னு எடுத்தோம். இருந்தால் இங்கே பாருங்கள், நாங்கள் ஸ்டிக்கர்ஸ் மட்டும் 5 வாங்கியிருக்கோம், புக்ஸு மட்டும் 4 வாங்கியிருக்கோம். பார்த்துக்கோங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து என்னோடதுக்கு நான் என்னோடய இனிஷியல்ஸ் பேர் அதெல்லாம் வச்சு பிஜிஎன் அப்படின்னு ஒரு புக் மார்க் ரெடி பண்ணிட்டேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.